நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, இன்றைய பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை தொப்பியம்மா அவர்களை பற்றியும், கரூர் சித்தர், நிர்வாண சித்தர், தகரக்கொட்டாய் சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு பல பெயர்களில் அழைக்கப்படும், அரளை சித்தர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, பல பெயர்களில் அழைக்கப்படும் சுப்பிரமணிய சித்தர் அவர்களை பற்றி தான் அந்த பதிவில் வந்து நம்ம வந்து சுருக்கமாக பார்க்க போகிறோங்க. சுப்பிரமணிய சித்தரை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சுப்பிரமணிய சித்தர் பையனுடைய பின்புலம் பார்த்திங்கன்னா, 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமையில் குடும்ப பிரச்சனையின் காரணமாக மனநிலை பாதிக்கப்பட்டு சாலையோரம் வந்து சுற்றி தெரிஞ்சிருக்கிறாரு. பொதுமக்கள் உணவு, உடை, இருப்பிடம் எல்லாமே அவருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் அவர் ஒரு இடத்துல வந்து அதிக நாள் இருக்கலை. உணவும் வந்து சரியான முறையில் அவர் எடுத்துக்காமல் இருந்திருக்கிறாரு. சிலர் வந்து பார்த்திங்கன்னா, அவர் ஆடை இல்லாமல் இருக்கவும் அவர் ஆடை அணிவிச்சிருக்கிறாங்க. அந்த ஆடைகளை வந்து அவர் கலட்டி தூக்கி எறிஞ்சிருக்கிறாரு. ஆடை இல்லாத எப்போதும் நிர்வாணமாகவே இருந்திருக்கிறாரு. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா, சில பேர் பரிதாபப்பட்டு பார்த்திங்கன்னா, பணம் காசு கொடுத்துருக்குறாங்க. அவருக்கு ஏதோ சில ரூபாய் நோட்டுகளை கொடுத்துருக்குறாங்க. அந்த ரூபாய் நோட்டுகளை பார்த்திங்கன்னா, அவர் தூக்கி விசிறி எறிஞ்சிருக்கிறாரு. இதனால் சில பேர் என்ன பரப்பி விடுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, அவர் வந்து பணம் காசுக்கு ஆசைப்படாத ஒரு சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா, இன்னும் கொஞ்சம் அதிகமாக போய் அவருக்கு கட் அவுட் வச்சு அவர் ஒரு சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்துகிறாங்க. அதை விளம்பரப்படுத்தவும் நிறைய மீடியாக்கள்லாம் அது வெளிவந்து அதை நம்பிய நிறைய பேர் அவர் ஒரு சித்தார் அப்படின்னு சொல்லிட்டு, நிறைய அற்புதங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சாரங்கள் பண்ணினதுனால அங்கே நேரடியாக வராங்க. மக்கள் கூட்டம் கூட்டமாக குவிய தொடங்குறாங்க. அவருக்கு விபூதி கூட கொடுக்க முடியாத அளவுக்கு பார்த்திங்கன்னா, 24 மணி நேரமே அங்கே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். நைட்டு பகல், இரவு பகல் பார்க்காம அவர் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப அதிகமாக குவிஞ்ச மக்கள் கூட்டம் குவியுது. அதே நேரத்தில் புகார்களும் நிறையவே மாவட்ட நிர்வாகத்துக்கும் போலீஸுக்கும் வந்து புகார்கள் பறந்த வண்ணம் இருக்குது. பறந்த வண்ணம் இருந்ததுனால பார்த்திங்கன்னா, அவர் வந்து அவரை வச்சு ஒரு கூட்டம் பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு எழுது. ஆனால் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்க பணம் வாங்கலை அப்படின்னு சொன்னாலுமே அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இதை வந்து அவர் மனநல பாதிக்கப்பட்டவராக நல்லா இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவரை டெஸ்ட் பண்ணுறதில் அவர் வந்து மனநல பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகுது. உடனே போலீஸும் மாவட்ட நிர்வாகமும் சேர்ந்து பார்த்திங்கன்னா, அந்த சித்தர்னுடைய அந்த ஆசிரமம் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இடித்து தள்ளிடுறாங்க. புல்டோசர் வண்டி விட்டு அதை வந்து இடித்து தள்ளி தரமட்டமாக்குறாங்க. இதை பார்த்த வந்து அவர் கடவுளாகவே ஏற்றுக்கிட்டு வணங்கின பக்தர்கள் பார்த்திங்கன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா அவர் வந்து சித்தர்னு நம்பிட்டு அவங்க வந்து வழிபட்டாங்க. அவருக்கு ஆசிரமம்னு ஒன்று ஆரம்பிக்காமல் இருந்திருந்தா அவங்க மக்கள் வந்து வணங்கிட்டு போயிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்காது. இதனால் பெரும் அதிர்ச்சியும் வேதனையும் அவருடைய பக்தர்கள் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் நண்பர்களே. இதே மாதிரியே பார்த்திங்கன்னா, அடுத்ததாக தமிழகத்தில் மிகவும் பிரபல்யமாக இருக்கிற சித்தர்னு தொப்பியம்மா தான். இவரும் பார்த்திங்கன்னா, குறுகிய காலத்திலேயே ரொம்பவே பிரபலியமாக இருக்கிறாரு. இவருக்கு நிறைய லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இருக்கிறாங்க. தமிழகம், கேரளா, கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பக்தர்கள் வந்து இருக்கிறாங்க. இவருடைய பின்புலத்தை பற்றி நம்ம வந்து பார்த்தோம்னா, 18 ஆண்டுகளுக்கு முன்னாடி வீட்டில் வந்து குடும்ப பிரச்சனை காரணமாக மனநலம் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே அவர் உறவினர்கள் மற்றும் குடும்பத்தாரையே வந்து இதை வந்து சொல்கிறாங்க. அப்படி வந்த தொப்பியம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, நாள் தவறாமல் அங்கே வந்து கிரிவலம் போகிறாங்க. இந்த ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அவங்க வந்தாங்க பார்த்திங்களா, அப்போல்லாம் வந்து அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க யாருமே வந்து அவர் வந்து அழைச்சிட்டு போகணும், அவர் வந்து குடும்பத்தோடு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படவே இல்லை, தனித்து விட்டுடுறாங்க. அந்த அம்மா வந்து 18 ஆண்டுகளாக மிகச்சரியாக கிரிவலம் சுற்றிட்டு வராங்க. இப்படி இருக்கும்போது தான் அவரை வந்து இவர் சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு சில மீடியாக்களில் வந்து ஃபஸ்ட்டில் ஆரம்ப காலகட்டத்தில் ஒளிபரப்புறாங்க. அது அப்படியே நாளுக்கு நாள் அதிகமாகி லட்சக்கணக்கான பக்தர்கள் உருவாகிடுறாங்க. உருவான பிறகு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, எதிர் விமர்சனம் வைக்கிறீங்களா, அவர் ஒரு சித்தர் கிடையாது, அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை, மனநலம் பாதிக்கப்பட்டவர் எப்படி வந்து கரெக்டாக வந்து கிரிவலம் போவார், மிகச்சரியாக 14 கிலோமீட்டர் டெய்லியும் சுற்றி வருவாங்க, நீங்கள் வந்து போய் சொல்கிறீங்க, அவன் ஆரோக்கியமாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு சொல்லி வராங்க. இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அவருடைய உறவினர்கள் பார்த்திங்கன்னா, 18 வருஷமாக அவரை வந்து தனியாக விட்டுடுறாங்க, எதையுமே கட்டுக்காமல் விட்டுருவாங்க. ஆனால் இப்போ வந்து திடீர்னு வந்து தேடி, நான் வந்து தொப்பியம்மா வந்து எங்களுக்கு சொந்தமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான ஆதாரமும் இல்லாத ஒரு குரூப் வந்து சேருவாங்க. அவங்க வந்து தொப்பியம்மா பெயரை சொல்லி வசூல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆசிரமம் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வசூல்கள் வந்து நடத்திக்கிட்டு வராங்க. தொப்பியம்மா இத்தனை நாளாக நிம்மதியாக இருந்தாங்க. ஆனால் வந்து தொப்பியம்மா பணம் காசு எதுக்குமே ஆசைப்படுறது கிடையாது. கரூர் சித்தர் கூட அப்படி தான், பணம் காசு எதுக்குமே ஆசைப்படுறது கிடையாது. அவருடைய சுற்றியில் இருக்கிற ஆசிரமம் கட்டினதே ஒரு பிரச்சனையாக மாறிச்சு. தொப்பியம்மாவுக்கும் அதே மாதிரி தான். தொப்பியம்மாவுக்கும் பணம் காசு இது மேலெலாம் வந்து ஆசையோ பற்றோ எதுவுமே கிடையாது. அவங்கள்ட்ட வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு கிரிவலம் சுற்றி வருவாங்க. யாராவது 10 ரூபாய் நோட்டு கொடுத்தா மட்டும் வாங்கிக்குவாங்க, மற்றபடி யாருக்கிட்டையுமே எதுவும் வாங்க மாட்டாங்க. உணவுப் பொருட்கள் கூட எல்லோரும் கொடுத்தா வாங்குவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த விதமான பற்று இல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, அவரை வச்சு எப்படியாவது சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து தீவிரமாக இறங்கியிருக்கிறாங்க. அவங்க ஒரு வேளை இந்த மாதிரி ஆசிரமம் கட்டி தொப்பியம்மா பேரில் வந்து இது தொடங்கினாங்களாம், அவங்களுக்கும் கரூர் சித்திர மாதிரியே ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வரலாம். கரூர் சித்தருக்கு பிரச்சனையே பார்த்திங்கன்னா, அவருக்கு ஆசிரமம் அமைச்சு இது பண்ணணும் தான், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தொப்பியம்மாவுக்கும் அதே மாதிரியே, அவங்க வந்து சுதந்திரமாக இருக்கிறாங்க,
பக்தர்கள் வந்து ஆசி வாங்குறதும் வாங்காததும் அவர் சித்தர்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் அவங்களுடைய விருப்பம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் யாருக்கும் எந்த நஷ்டமும் இல்லை. ஆசிரமம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்கன்னா அதற்கு நிறைய பேர் வந்து நன்கொடை கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க, அதற்கு நிறைய எதிர்ப்புகளும் தெரிவிப்பாங்க. கண்டிப்பாக தொப்பியம்மா அவர்களுக்கும் வந்து இதே மாதிரியே பரிசோதனை பண்ணுவாங்க. அதனால் பல பிரச்சனைகள் வந்து உருவாக வாய்ப்பு இருக்குது. அதனால் அவர் பெயரை சொல்லி ஆசிரமம் ஆரம்பிக்கிறதையும் வசூல் செய்கிறதையும் கண்டிப்பாக தடுக்கணும். இது வந்து தொப்பியம்மாவளுடைய நல்ல பெயருக்கு வந்து கண்டிப்பாக களங்கத்தை விளைவிக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.